Hi guys, welcome to Soumya Srinivasan YouTube channel. If you have any videos, you can see digital marketing, social media, use website, SEO, ad, and common. Now, in recent times, we Instagram la nariya makeup artistry and studios la irundhu namakku vandu text pandranga enoda business ku enna pannalam enakku edhavadhu tips kudunga enoda business na eppadi promote pandrathu na nalla work pandren ana nariya perukku theriyamaatengudhu andha maari illa nariya per question kekkranga so neenga oru mehndi artistry ah irkinga illana bridal makeup artistry ah irkinga illana oru beauty studio vechirkinga salon vechirkinga hairdresser ah irkinga ipdi idu surrounding la neenga edhavadhu pannit irkinga appadina indha particular video vandu ungalkana video va irukka podu. In the particular sector, எதுக்காக நிறைய பேர் என்கிட்ட queries கேக்குறாங்க doubts கேக்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகம். நிறைய பேருக்கு இந்த ஃபீல்ட்ல இன்ட்ரஸ்ட் இருக்கு. நிறைய பேர் இதல உள்ள வராங்க. டாலன்ட்டடா இருக்காங்க, ஸ்கில்டா இருக்காங்க. எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாம லைக் பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சும்மா ஈஸியா கிடைக்கிறது கிடையாது. ஒரு காம்பாக்ட் வாங்கணும், ஃபவுண்டேஷன் வாங்கணும்னா கூட மினிமமா 1000 1500 இல்லாம நல்ல பிராண்ட் வாங்க முடியாது மினிமம். சோ அதுக்கு மேல ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 4000 5000 இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் யூஸ் பண்றாங்க. அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணி கிட்ட இருக்கவங்களுக்கு இல்லைனா ஒரு ரெண்டு தெரு தள்ளி இருக்கிறவங்களுக்கு மட்டும் பண்ணுறதுனால எந்த யூஸும் இருக்காது. நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வெளியே தெரியணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு கப்பல் பிளாக் சேனல் வச்சுருக்காங்க இல்லைனா ஒரு டே இன் மை லைஃப் சேனல் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அவங்க ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, மற்ற விஷயங்களும் போடுறாங்க, கப்பல் ஆக்டிவிட்டீஸோ இல்லைனா வந்துட்டு கப்பல் கோல்ஸ் மாதிரி மற்ற விஷயங்கள் போடுறாங்க. அது நமக்கு பிடிச்சி போய் அந்த சேனலை பார்க்குறோம். ஸோ அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு தெரிய வரப்போ அவங்கள அப்படியே புக் பண்ணிக்கிறோம். எல்லாருனாலையுமே வந்துட்டு இந்த மாதிரி எவிடென்ட்டாக நிறையா விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ண முடியாது. இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கு யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுல இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம், ஃபுல் டைமாக இந்த ஒர்க் மட்டுமே பண்ணுறேன் அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்கில் கூட நீங்கள் யாராவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் இருக்கீங்க, ஆஸ் அ ஃப்ரெஷராக உள்ளே வந்திருக்கீங்க, இல்லைனா நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்க, இல்லைனா ஸ்டுடியோ வச்சுருக்கேங்க, ஆனால் இப்போ இந்த புது பசங்கள்லாம் வந்தோன்னே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பின்வாங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிஸ்னஸ் கொஞ்சம் அடி வாங்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களை யாருக்காவது இருக்குது அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். புதுசாக வந்திருக்கவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கோங்க. அது என்ன ட்ரெண்டு, எப்படி நான் என்ன அப்டேட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்கள் எல்லாருக்குமே 100% ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுங்கிறது நிச்சயமாக வேணும், 100% வேணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு லைக் வெட்டிங்க்கு பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்லைனா ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கு பார்க்குறவங்களா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் தான் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறாங்க, ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு, அவங்களோட பியூட்டியை வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதில் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட டார்கெட் செக்மெண்ட் மோஸ்ட்லி அந்த யங்ஸ்டர்ஸ் கேட்டகரியில் தான் இருப்பாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு 30, 32, 35 மேக்ஸிமம் அந்த 35க்குள்ளே இருக்கவங்களா தான் இருப்பாங்க உங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணி தான் ஆகணும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முகத்தை காமிச்சு இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருக்கீங்க, வெறும் கிளைண்ட்டோட ஃபேஸை மட்டும் காமிச்சிட்ருக்கீங்க, இல்லைனா ஃபோட்டோ மட்டும் எடுத்து போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் மாறணுங்க, கண்டிப்பாக மாறி தான் ஆகணும். அது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக இல்லை ஆஸ் அ ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் உங்களோட ஃபேஸை காமிச்சு, நீங்கள் உங்களோட ப்ரெசென்டபிலிட்டி, நீங்கள் எந்தளவுக்கு ப்ரெசென்டபிளாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல, ப்ரெசென்டபிளாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களை நீங்கள் நீட்டாக கேரி ஆன் பண்ணிக்கிறீங்க, எப்படி நீங்கள் கிளைண்ட் கிட்ட பேசுகிறீங்க, அப்ரோச் பண்ணுறீங்க, ஏன்னா அவங்களோட ஒரு பிக் டேவையே உங்களை நம்பி ஒப்படைக்க போகிறாங்க இல்லையா. அந்த டேவை உங்களை நம்பி கொடுக்குறப்ப அவங்க உங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்க்குறதுல நீங்கள் எப்படி உங்களோட கிளைண்ட்டை நடத்துவீங்க. ஏன்னா சில பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டையும் நானே பார்த்துருக்கேன், கொஞ்சம் சிறு சிறுன்னு விழுவாங்க, இப்படி அசையாதீங்க அப்படி அசையாதீங்க, ரஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் நார்மலாக இருக்கீங்களான்னு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்காங்கிறது காமிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் போட்டு தான் ஆகணும். 100% உங்கள் ஃபேஸை காமிச்சு வீடியோ போட வேண்டிய டைம் வந்துருச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கிளைண்ட்டோட ஃபோட்டோவை மட்டும் பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லி கிளிக் பண்ணி போட்டுட்ருந்தீங்கன்னா இனிமேல் ஒர்க் ஆகாது. ரீல்ஸ் மாதிரி ட்ரான்சிஷன் வீடியோஸ் எல்லாம் காமிக்கிறாங்க இல்லையா, முன்னாடி இப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்குன்னு. மோஸ்ட்லி எல்லா கிளைண்ட்ஸுமே இப்போ வீடியோ கொடுக்கறதுக்கெலாம் ரெடியாக இருக்காங்க. மோஸ்ட்லி என்னோடய ப்ரைவசி பாதிக்கப்படும்னு யோசிக்கிறவங்க ரொம்பவே கம்மி. மற்றபடி அவங்களோட பியூட்டி வந்து ஃப்ளான் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களோட கிளைண்ட் கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரான்சிஷனில் ரீல்ஸ் வீடியோஸ் கேட்டு வாங்கி அதை போஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபீட்பேக் வீடியோஸ் கேட்டு வாங்குங்க. ஹேர் கட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல, சின்ன ஐப்ரோ த்ரெட்டிங்க்கு வந்தாலும் பரவாயில்ல, 100% ஃபீட்பேக் வீடியோ கேட்டு வாங்குங்க. ஏன்னா அவங்க ஒர்க் மேலே நம்பிக்கை இருக்க யாருமே வந்து ஃபீட்பேக் கேட்குறதுக்கு தயங்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் கேட்பீங்கள, எப்படி இருக்குங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த ஒர்க் எப்படி இருக்குது சொல்லுங்கன்ற மாதிரி அதை நீங்கள் கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.
அவங்க பேசட்டும், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப பெருசாக கதை கதையெல்லாம் வேண்டாம். ஒரு 30 to 45 seconds இருக்க மாதிரி வேணும். அப்போ தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் உங்களால் போட முடியும், அட்டென்ஷன் ஸ்பேனும் கிராப் பண்ண முடியும். மற்றபடி மேக்கப் வீடியோஸ், ட்ரான்சிஷன் வீடியோஸ்லாம் ஒரு 18 seconds, 12 seconds இருக்க மாதிரி போடுங்க. ஏன்னா ஆவரேஜாக வந்துட்டு அட்டென்ஷன் ஸ்பேன் ரீல்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடியது வந்துட்டு 18 seconds தான். அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக பேசுனீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் கஷ்டமாயிடும். மற்றபடி ஃபுல் வீடியோஸ் எல்லாம் கூட நீங்கள் அப்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். லைக் கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரான்சிஷனோ கம்ப்ளீட்டாக ஒரு மேக்கப் போடுறதா இருந்தால் போடலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் வெளியே காமிக்கிறதுக்கான நேரமும் வந்தாச்சு. நீங்கள் என்ன பிராண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் கன்சீலர், என்ன பிராண்ட் ஆஃப் வந்து கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாமே வெளியே சொல்லி ஆகணும். ஏன்னா ஸ்கின் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க, எங்களுக்குமே தெரியுது என்னென்ன பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில், என்னோட ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும், என்னோட ஸ்கின்னுக்கு எது ஒத்து வராது, என்ன பிராண்ட் எனக்கு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்லாம் இப்போ எங்களுக்கும் தெரியாது. எங்களுக்கு மேக்கப் போட தெரியாது, பட் இருந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும், என்ன பிராண்ட் இருக்குது அவைலபிளாக இதெல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை ரிவீல் பண்ணி ஆகணும். ஒழிச்சு வச்சுட்டு அந்த ப்ரெஷ்ஷை மட்டும் காமிச்சிட்டு மேக்கப் போடுறதுக்கான டைம் இனிமேல் செட் ஆகாது. இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறப்ப தான் ஓகே, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் அவங்க இந்த விலை சொல்கிறாங்க, இந்தளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணுறதுனால தான் இந்த விலை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிலேட்டபிலிட்டி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்பப்போ கிளைண்ட்ஸ் வரப்போ மட்டும் வீடியோ எடுத்து போடுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, ஒரு வீடியோ கிடச்சா ஃபுல்லாக போஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு கிளைண்ட்டோடதே வந்துட்டு ஐ மேக்கப் தனியாகிடுங்க. எனக்கு அந்தளவுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரியாது, பட் இருந்தாலுமே ஐ மேக்கப் தனியாகிடுங்க, ஹேர்டோ தனியாகிடுங்க, சாரீ ட்ரேப்பிங்க்கு நீங்கள் ப்ரீ ப்ளீட்டிங் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ ப்ரீ ப்ளீட்டிங் ஒர்க்கை வந்து தனியாக எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் அக்சசரிஸ் எப்படி மேட்ச் பண்ணுவீங்க, மோஸ்ட்லி பிரைடல் அக்சசரிஸ் எல்லாம் நீங்கள் தான் இப்போ சஜஸ்ட் பண்ணுறீங்க, ஸோ அக்சசரிஸ் எப்படி மேட்ச் பண்ணுவீங்க, ஃப்ளார்ஸ் எப்படி நீங்களே ரெடி பண்ணுறீங்கன்னா ஃப்ளார்ஸ் எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, அதுக்கு பெயிண்டிங் கலர் ஸ்ப்ரே எல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. அப்போ ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட, ஒரு பிரைடல், ஒரு பிரைடு உங்ககிட்ட வந்தாலுமே அந்த ஒரு ஒர்க்கே வந்துட்டு ஒரு 20-30 வீடியோவாக நீங்கள் மாற்ற ட்ரை பண்ணணும். ட்ரான்சிஷன் தனியாக, அவங்க ஸ்டேஜில் நிற்கிறப்ப தனியாக, அவங்களோட ரிசப்ஷன் லுக் தனியாக, வெட்டிங் லுக் தனியான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 20-30 வீடியோஸ் அதுலேருந்தே கிடைக்கும். ஒரே கிளைண்ட்டோடது அடுத்தடுத்து போடாதீங்க. இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டோடது போடுறீங்கன்னா அடுத்தது மீதி இருக்கவங்களோட 29 வீடியோஸையும் ஸ்டாக்கில் வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு கிளைண்ட், நாளானைக்கு வேறு கிளைண்ட்டுங்கிற மாதிரி ஒரு 4-5 கிளைண்ட் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 4-5 கிளைண்ட்டோட வீடியோஸை ஒரு ஒரு நாள் போடுங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 to 4 மந்த்ஸுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இந்த வீடியோஸே உங்களுக்கு ரெகுலராக சர்க்குலேட் ஆகும். நான் இதை ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ டக்குன்னு நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் கண்டென்ட் போடுறதுக்கு எதுவும் இருக்காது. ஸோ ப்ராப்பர் பிளானிங் அண்ட் ஸ்கெடியூலிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெண்டாக ஒரு ரிலையபிள் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த பிளாட்ஃபார்ம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் உங்களுக்கு ரொம்பவே அவசியம். ஏன் ஃபேஸ்புக் அவசியம்னா, இன்ஸ்டாகிராமில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணணும், லீட்ஸ் ஜெனரேட் பண்ணணும், உங்கள் போஸ்ட்டை உங்கள் பிஸ்னஸை நிறைய பேருக்கு தெரிவிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ்புக் வச்சுக்கோங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் வந்துட்டு எப்படி போஸ்ட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமுக்கு நான் சொல்ல அதே ரூல் காப்பி பேஸ்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்குன்னு தனியாக ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது, இதே ரூல் அப்படியே ஃபேஸ்புக்லேயும் போட்டுக்கோங்க. ஆட் எப்படி ரன் பண்ணணுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபுல் வீடியோஸ் நீங்கள் போடுற மாதிரி இருக்கீங்க, யூ ஆர் கம்ஃபர்டபிள் இன் ஷூட்டிங் த கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படின்னா யூடியூப் சேனல் தாராளமாக வச்சுக்கலாம், எந்த விதமான இஷ்யூவும் கிடையாது. அப்படி யூடியூப்பில் உங்களால் ஃபுல் வீடியோஸ் போட முடியலன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்கிறீங்க இல்லையா, அதே சைஸு அதே டியூரேஷனில் தான் யூடியூபோட ஷார்ட்ஸும் இருக்க போகுது. ஸோ இதுக்கு எடுக்கிற விஷயத்தை அப்படியே அதுலேயுமே ஷேர் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் எப்படி க்ரோ பண்ணுறது, அதுக்கு எப்படி ஹேஷ்டாக் எழுதணும், அதில் எப்படி கான்டென்ட் எழுதணுங்கிறதுலாம் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் காமெண்ட்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் அதை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டில் நிறையா டூல்ஸ் இருக்குது. உங்களோட ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அது எல்லாமே உங்கள் ப்ரொஃபைலோட லிங்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களை நேரில் வந்து பார்க்குறோம், ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்காம இன்ஸ்டாகிராம்லேயே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணிப்பீங்க, இந்த டைமுக்கு இந்த கிளைண்ட், இந்த டைமுக்கு இந்த கிளைண்ட், ஐப்ரோ த்ரெட்டிங்க்கு, இவங்க ஹேர் கட்டுக்கு, இவங்க வந்து ஃபேஷியல் ஸ்பாக்கு, ஹேர் ஸ்பாக்குங்கிற மாதிரி தனித்தனியாக வச்சுருவீங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும். உங்களோட ஸ்டுடியோ செட்டப், உங்களோட பார்லர் செட்டப் மட்டும் நீட்டாக அழகாக இருந்தால் பத்தாது, சோஷியல் மீடியாவும் ப்ரொஃபஷனலாக நீட்டாக அழகாக கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது இட் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர் மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். சரி, அப்போ இதை எத்தனை நாளைக்கு நான் ஒரு தடவை போடணும்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ஒரு போஸ்ட்டுங்கிறது உங்களோட செட்டிங்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு காம்படிஷன் அதிகம். இப்போ வாரத்துக்கு 7 நாள் இருக்குது அப்படின்னா 3 நாள் வந்து ஃபோட்டோஸ் போடுங்க, 4 நாள் வீடியோஸ் போடுங்க, 7 நாளுமே ஸ்டோரிஸ் போடுங்க.
ஏழு நாளுமே ஸ்டோரி இருக்கணும். அந்த போஸ்ட்டையே ஸ்டோரியாக போடுங்க, வீடியோவே ஸ்டோரியாக போடுங்க. ஸோ மூணு ஃபோட்டோ நாலு வீடியோ நாலு ரீலுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் இந்த வீக்கெண்ட் வருது பார்த்தீங்களா, சாட்டர்டே சண்டே, அந்த ரெண்டு நாள் கண்டிப்பாக ரீல் கொதிக்கிக்கோங்க. மற்றபடி நீங்கள் ஆல்டர்னேட்டாக போட்டுக்கலாம், மண்டே ஃபோட்டோ டியூஸ்டே ரீல் அந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக வீடியோ காணுதுங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே இன்ஸ்டாகிராமில் யூசர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. சரி, எந்த டைமில் போஸ்ட் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான கரெக்ட் டைம் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9 to 10, 9 AM லேருந்து 10 AMக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு பர்மனன்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 9:30 எடுத்துக்கிறீங்களா, சூப்பர், 9:30 டான்ட்டு போட்டுருவேன். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் 9:30 கரெக்டாக வந்துடும். அப்போ நான் யூடியூப் பண்ணுறேன், அதுக்கு என்ன டைம் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 6 to 8 PM. குறிப்பாக கரெக்டாக 6 PMக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களோட ரீச் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே பேசிக் இன்சைட்ஸ், யாராக இருந்தாலுமே பரவாயில்ல, இந்த இன்சைட்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரீச் அண்ட் ரிசல்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வெப்சைட் வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, வச்சுட்டிங்கன்னா நல்லது, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும், உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ வெப்சைட்டில் போய் உங்களோட ஒர்க்கெல்லாம் நான் பார்ப்பேன், அதில் ஏதாவது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறக்கு ஆப்ஷன் இருந்ததுன்னா பார்ப்பேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு வழி இருந்ததுன்னா பார்ப்பேன். ஸோ உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த வெப்சைட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கலாம். இதையும் தாண்டி உங்ககிட்ட ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ அட் எனி டைம். இல்லை பர்சனலைஸ்டாக நான் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதெல்லாமே நான் கம்ப்ளீட்டாக எனக்குன்னு நான் கற்றுக்கணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத நான் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமாக என்னோடய வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். வெப்சைட் அட்ரஸ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் காண்டாக்டில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.